குறைவா இருந்தாலும் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவர். Our God is a God of peace. ஜீவன் இருந்ததுனாலே மூன்றாவது நாள் அவர் உயிரோடி எழுந்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். If you look unto Jesus, you will live. There's life in Jesus Christ. Life is nowhere என்று சொல்கிற இடத்திலே தான் அவர் ஜீவனை கொடுக்கிறது. Life is now here. Life is now here. Jayika parandirukara. Born to win. Ni jayika than pogura. You are going to succeed. Ni sadhika than pogura. You are going to achieve. Ni sadhithu vittu than povai. You will achieve and you go. Jayika parandavan. You are born to win. Ni saga parandavan alla. You are not born to die. Ni paraka parandavan. You are born to fly. Fivefold levels of the anointing. இன்னைக்கு டாபிக் என்னன்னா fivefold levels of the anointing. அதாவது அபிஷேகத்தினுடைய ஐவகைப்பட்ட நிலைகள் என்று சொல்லலாம். ஒரு வசனத்தை முதலில் வாசித்து அதற்கு பிற்பாடு வேதத்திலிருந்து சில விளக்கங்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 92:10. Psalm 92:10. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். But my horn you have exalted like a wild ox. I have been anointed with fresh oil. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். I have been anointed with fresh oil. என்ன ஆயில்? புது எண்ணெய். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வரும்போது புது எண்ணெயால் ஃப்ரெஷ் ஆயில் ஊற்றி புதிய அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமா, என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். எசேக்கியேல் 47:1-10 நான் வாசிக்க போகிறேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அடுத்தது, அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதாய் இருந்தது. அடுத்து, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு
கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அது இடுப்பள அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அடுத்து அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி, He said to me, Son of man, have you seen this? என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். அடுத்து நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், எல்லாரும் கவனிங்க, இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். 10 அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும். என்னன்னா, ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது இந்த வசனத்தை தான் அப்படியே ஃபாதர் பாட்டா பாடியிருக்கிறாரு. இந்த இசைக்கெல்லாம் இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சுகம், செழிப்பு, ஐஸ்வர்யம், விருட்சங்கள் பசுமையா இருக்கும். இங்க நதி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறதை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். நான் சொல்றேன், கவனிங்க எல்லாரும். முதலாவது, தண்ணீரை அவர் கண்டார். சொல்லுங்க ஒரு முறை, கண்டார். அது ஓடுகிறதை கண்டார். ஆண்டவர் கேட்கிறாரு, பார்த்தாயா, கண்டாயா, ஹாவ் யூ சீன் திஸ், நீ கண்டாயா, கேட்டாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உலகம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற அபிஷேக நதி, ஜீவ நதி, என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் எங்கள் ஊழியத்திலும் ஓடுகிறதை நான் காணப்போகிறேன். அல்லேலூயா. ஐரோப்பாவில் என்ன அபிஷேகமோ, ஆஸ்திரேலியாவில் என்ன அபிஷேகமோ, அல்லது எந்த தேசத்தில் எந்த அபிஷேகம் ஓடினாலும் சரி, நதி ஓடினாலும் சரி, அதே நதியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஓட செய்வதற்கு, அபிஷேகத்தை கூட்டி தருவதற்கு, லெவலை மாற்றி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறேன். ஒரு டூ வீலர், ஒரு கார், எந்த மோட்டார் வாகனங்கள் எடுத்தாலும் முதல்ல நியூட்ரலில் தான் இருக்கும். ஒரு அமன் சொல்லுங்கள். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து ஃபஸ்ட் கியர் போடுவார்கள். ஸ்லோகாக போய்கொண்டிருக்கும். அந்த ஃபஸ்ட் கியர் ஒரு 20 வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் செகண்ட் கியர் போடுவார்கள்.
அது கொஞ்சம் 40 வரைக்கும் போகும். ஆமென் சொல்லுங்க. அதற்கு பிற்பாடு தேர்ட் கியர் போடுவார்கள், அது ஒரு 60 வரைக்குமாகத்தான் போகும். அதுக்கப்புறம் ஃபோர்த் போடுவார்கள், அதுதான் 80, 100, 120, சில வாகனங்களில் 5வது கியரும் உண்டு. அல்லேலூயா. அது போன அது அசுர வேகத்தில் பாய்ந்து செல்லும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்பொழுது எல்லாவற்றையும் தாண்டி கியர் சேஞ்ச் பண்ணாமலேயே ஆட்டோமேட்டிக் கியரும் வந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தானாக பறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறேன். இதுவரைக்கும் உன்னுடைய வேகம் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. உன்னுடைய படிப்பின் வேகம், உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் வேகம், உன்னுடைய குடும்பத்தினுடைய வேகம் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ பெறப்போகிற அபிஷேகம் உன்னை இன்னொரு லெவலுக்கு கியர் சேஞ்ச் பண்ணி உன்னை தூக்கி கொண்டு போக போகிறது. நெக்ஸ்ட் லெவல் அபிஷேகம். கர்த்தர் இன்றைக்கு நியூட்ரலாக இருந்தவனுடைய வாழ்க்கையை லெவல் மாற்ற போகிறார். முதல்ல பார்த்தார் ஆமென். முதல்ல அவருடைய தரிசனங்களை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன நடக்கும்னு உங்களுக்கு காட்ட போறேன். ஆங்கிள் டீப். ஆங்கிள் எங்க இருக்கு? ஆங்கிள்னா இது அதான் கணுக்கால் சொல்லுங்க. சரி, இசைக்கியேல் பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டாரு, வா கொஞ்சம் உள்ள போவோம் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, இவர் அவர் கூட போறாரு. போகும்போது ஆங்கிள் அளவு தான் இருந்துச்சு. ஆமாம் சொல்லுங்க. அவ்வளோதான் தண்ணி இருந்துச்சு. நடக்கலாமா? நடக்க முடியும் தானா? ரைட். நம்ம கூட நம்ம ஆங்கிள் அளவு, கணுக்கால் அளவு அபிஷேகம் பெற்றுவிட்டோம். ஒரு அல்லேலூயா. அப்படியே நடந்து போகலாம், தண்ணியில் நடந்து போகலாம். ரெண்டாவது நீ டீப். அது என்னென்னா முழங்கால் அளவு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் கூட சில வாட்டர் நீங்கள் போகும்போது தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, முழங்கால் அளவு இருக்கும்போது நல்ல காலை தேய்ச்சிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. காலை தேய்ச்சிக்கிட்டே போயிடலாம். நீ முழங்கால் அளவு ஒரு அபிஷேகம். அடுத்தது இடுப்பளவு, வெய்ஸ்ட், WAIST, இடுப்பு. சொல்லுங்க, இடுப்பளவு. சில இடத்துல பார்த்துருக்கீங்களா? சில இடம் போகும்போது இடுப்பளவு இருக்கும். ஒராமே சொல்ல மாட்டீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்காக இன்னைக்கு பிரார்த்தனை செய்ய போகிறேன். எனக்கு எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, இவங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆமே நீங்களும் ஜோம் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது இடுப்பளவு மட்டும் இல்லை, ஃபுல்லி இமர்ஸ்ட். அப்படின்னா நீச்சல் ஆழம். சொல்லுங்க, முழுவதும் மூழ்குவது. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? நான் சொல்லிட்டா கணுக்கால் அளவு இருக்கும்போது பரவாயில்ல, இடுப்பளவு இருக்கும்போது, முழங்கால் அளவு இருக்கும்போது பரவாயில்ல மாதிரி இருக்கு, இடுப்பளவுமோ இருக்கும்போது பரவாயில்ல இருக்கு. நீங்க எங்கேயாவது ஒரு ஒரு கிணற்றுக்குள்ள, இல்லைன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள, இல்லை ஒரு பெரிய வாட்டர் டேங்க்குள்ள ஃபுல்லாக முங்கிட்டீங்கன்னு வைங்களேன், தலைக்கு மேலே தண்ணி இருக்குன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? கணுக்கால் அளவு போகும்போது நல்லா தான் நடந்தீங்க, முழங்கால் அளவு போகும்போதும் காலை வீசிக்கிட்டு தான் நடந்தீங்க, இடுப்பளவு போகும்போதும் சரீரத்தை முன்னே தள்ளி நடந்தீங்க. ஆனால் அந்த தலைக்கு மேலே போன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. தலைக்கு மேலே தண்ணீர் இருக்கும்போது நீங்கள் உள்ளே நடக்க முடியாது, மிதக்க மட்டும்தான் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். Are you ready? நீச்சல் ஆழத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வேற ஆளாக ஆயிடுவீங்க. அந்த நதி போகிற இடமெல்லாம் மச்சங்கள் தோன்றும், விருட்சங்கள் தோன்றும். அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. நான் சொல்லவா, கணுக்கால் அளவு இருக்கும்போது சத்துரு தொட முடியும், முழங்கால் அளவு இருக்கும்போது யாராவது தொட்டு பார்க்க முடியும், இடுப்பளவு இருந்தாலும் தலைக்கு மேல் தொட முடியும். ஆனால் நீங்கள் தண்ணீருக்குள் போய்விட்டீர்கள், மூழ்கி விட்டீர்கள், அபிஷேகத்துக்குள் போய்விட்டீர்கள் என்றால் ஒரு மனிதனாலும் உங்களை, ஒரு சத்ருவினாலும், ஒரு மந்திரம், ஒரு தந்திரம் உங்களை தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நான் எசேக்கியேலை சொன்னேன், இப்பொழுது தாவீதை சொல்ல போகிறேன். தாவீது என்ன சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 16 அத்தியாயம்
ஒன்று முதல் 13 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 1 சாமுவேல் 16:1-13. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், படிக்கலாமா? அடுத்த வசனம், அதற்கு சாமுவேல், எல்லாரும் கவனிக்கணும் இந்த சம்பவத்தை. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு. சவுல் உன்னை கொன்று போட வரும் பொழுது வழியிலே ஒரு காளையை கொண்டு போ. அவன் வழி மறித்து கேட்டால், இது கர்த்தருக்கு கொண்டு போகிறேன், பலியிட போகிறேன் என்று சொல்லு என்றான். அடுத்தது, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம். அப்படியே இருந்த வாசனத்தை வைங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். Then invite Jesse to the sacrifice and I will show you what you shall do. You shall anoint for me the one I name to you. நான் ஒருத்தனை சொல்லுவேன், அவனை நீ என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? போடுங்க, அடுத்து போடுங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்டார்கள். அடுத்ததாக, அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். அடுத்தது, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். இல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அவன் ஈசாயினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். எலியா வந்தவுடனே சாமுவேல் நினைக்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். அது இவன் தானாக்கும், இங்கிலீஷ்ல பார்த்தா தெரியுமே. So it was when they came that he looked at Eliab and said, surely the Lord anointed is before him. நிச்சயமா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தமிழ்ல இவன் தானாக்கும் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அடுத்தது போடுங்க, கர்த்த சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அடுத்து போ. அப்போது ஈசாய் அபிநதாபை அழைத்து, அடுத்தது யாரு, அபிநதாப் அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்படி கடந்து போ, சாமுவேல் பார்க்கட்டும், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்போ சாமுவேலே சொல்லிட்டாரு, இவன் இல்லை. அடுத்து, ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அடுத்தது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, அடுத்தது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். ஏன் கேட்டிருப்பார்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கே ஒருவனை நான் உனக்கு காண்பிப்பேன், அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் சொல்லிட்டு 7 பிள்ளைகள் வரும் பொழுது என்ன செய்யல காட்டல. அப்போ அவர் கேட்கிறார், டவுட்டு, ஆண்டவர் எங்க போ சொன்னாரு, ஈசாய் வீட்டு தானே போ சொன்னாரு. அப்போ கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்களா, எல்லாரும் யூத் லிசன் கேர்ஃபுல்லி, என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான், அவன்
ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறான். ஓ, நான் தப்பா படிச்சிட்டனோ? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், கூப்பிடுவேன், வந்த டியூட்டி என்ன முடியல, டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். அடுத்தது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். நல்லா கவனிங்க, ஆள் எப்படி இருக்கிறான்னு பார்த்துக்குவோம். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். Arise, anoint him, for this is the one. இங்கிலீஷ்ல போடுறாரு, for this is the one. அந்த வசனத்துல பாத்தீங்க, நான் ஒருத்தனை காட்டுவேன், இங்க சொல்றாரு இவன் தான். இங்கிலீஷ்ல this is the one, நான் சொன்ன அந்த ஒன், இவன் தான் ஒன், அவன் அபிஷேகம் பண்ணு. 13 போடுங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். And the spirit of the Lord came upon David from that day forward. So Samuel arose and went to Rama. நான் ஒரு 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 சரித்திரத்தை வாசிச்சு காமிச்சேன். கதை இல்லை, சம்பவம் இல்லை, சரித்திரம். சரித்திரத்தை வாசித்து காமிச்சேன். அல்லேலூயா. அந்த தாவீது, அந்த தாவீதினுடைய நகரமாகிய சிட்டி ஆஃப் டேவிட்டுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனார். தாவீதின் வீட்டை பார்த்தேன். ஒரு அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா இடங்களையும் காண்பிக்க, பார்க்க, ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அமேன். எல்லாம் ஹிஸ்டரி, வரலாறு. இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, ஏழு பேர் இல்லை. சாமுவேலுக்கு டவுட்டு, இவன் தான், வேற யாரா இருக்காங்களா? இருக்கா, இருக்கான், ஒரு ஆள் இருக்கான். காலையில கிளம்பிடுவான், கொஞ்சம் வெள்ளாடு செம்மறி ஆடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, ஏதாவது சாப்பிட கையில எடுத்துக்கிட்டு, சும்மா போக மாட்டான் அவன், ஏன்னா அவனுக்கு போர் அடிக்கும் பாத்துக்கான். அல்லேலூயா. அதனால அவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? சுரமண்டலத்தை தூக்கி இருக்கிற வெயிட்டு பத்தாதுன்னு அந்த வெயிட்டை ஒன்று எடுத்துகிட்டு போவான். ஆடுங்களை மேய விட்டு சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கும் போது அவன் திரும்புவான். அது வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் எப்பவுமே பாட்டு பாடின்னு இருப்பான். ஒரு அமேன் சொல்லுங்கள். ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பான். அமேன். சாமுவேல் சொன்னார், கூப்பிட அவனை, அவனை கூப்பிட்டு அனுப்புங்க. நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை செய்து காண்பித்திருக்கிறேன். ஒரு ஆள் ஓடி வந்தான், தாவீதை கூப்பிட்டான். தாவீது அப்போதான், இது வசனத்தில் இல்லை, இது என்னுடைய கற்பனை. என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். சங்கீதம் 23 பாடிக்கொண்டிருக்கிறார். என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றா பாடினே இருக்கிறார். என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். அப்படியே பாடின மியூசிக் அப்படியே டே 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 நரம்பு தானே அது. ஒருத்தவங்க என்னாச்சு? சாமுவேல் கூப்பிடுறாரு. சாமுவேல், ஐயோ சாமுவேலா. அப்போல்லாம் தீர்க்கதரிசி கூப்பிட்டாருன்னா அவ்வளோதான், ஏன்னா அவர் தான் அனைன் பண்ணுற ஒரு, அவர் தான் டிசிஷன் மேக்கர். ப்ராஃபட் சாமுவேல், ஐயோ வீட்டுக்கா, வீட்டில் உட்காந்துருக்காருயா,
உன்னை கூப்பிட சொன்னாரு, இந்த சவுல அபிஷேகம் பண்ணாரு அவரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அல்லேலூயா. நெட்டையா இருப்பாரு அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, ஆமீன் சொல்லுங்கள். வேகமாக ஓடிவான், வேகமாக தான். சாமுவேல் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? பார்த்தா சிவந்த மேனி, ஆமீன் சொல்லுங்கள். அவர் ஓடி வந்து நிற்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, இவன் தான், அபிஷேகம் பண்ண. எல்லாம் நிற்கிறாங்க. சாமுவேல் குப்பி எடுத்தான், கொம்பு எடுத்தான், அப்படியே ஊத்துறாரு. அன்னால் முதற்கொண்டு, அன்னால் முதற்கொண்டு தாவீதின்மே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். உங்கள் ஜெப குறிப்புகளையும் தெய்வீக சாட்சிகளையும் மேலான காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய முகவரி: எப்பத்தா தெய்வீக ஊழியங்கள், 2 கீழ் 190 அம்மன் கோயில் தெரு, சந்தோஷபுரம், சென்னை 600073. தொலைபேசி எண் 8939997770, 8939997770, 044655551. In English, Epatha Supernatural Ministries, 2/190, Amman Koil Street, Santoshapuram, Chennai, 600073. Our phone numbers: 8939977780, 8939977790, 0446551169. Our website: www.effatha.tv. Our email address: info@effatha.tv. Peace be with you.